வேத சப்தமும் பிரதேச மொழி சிறப்பும் இந்திய பாஷைகள் பலவற்றிலே இருக்கப்பட்ட தனிப்பட்ட விசேஷங்களை எல்லாம் அங்கங்கே இருக்கிற வேதாத்யயன அக்ஷர வித்தியாசங்களோடு இணைத்து பார்க்கிற போது ஒவ்வொரு பாஷைக்கும் உள்ள தனி பண்புகளுக்கும் இதனால் அவைகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள வித்தியாசங்களுக்கும் அந்தந்த பிரதேசத்தில் உள்ள வேத சப்தங்களே காரணம் என்ற பெரிய விஷயம் தெரிகிறது. இப்படி நான் ஃபைலாலஜிக்கலாக பண்ணின சில ஆராய்ச்சிகளை சொல்கிறேன். ட ர ல ள ழ என்ற ஐந்து சப்தங்களும் ஒன்றுக்கொன்று கிட்டத்தில் இருக்கிறவை. ஒரு குழந்தை குழந்தையிடம் போய் ரயில் என்று சொல்லு, ராமன் என்று சொல்லு என்றால் அது டயில் டாமன் என்கிறது. ராவும் டாவும் கிட்டத்திலேயே இருப்பதால்தான் இப்படி சொல்கிறது. சிவராத்திரி என்பதை பல பேர் சிவலாத்திரி என்கிறார்கள். துளி போல என்பதற்கு துளி போற என்கிறோம். இங்கே லவும் ராவும் ஒரே மாதிரியான சப்தங்கள் என்று தெரிகிறது. மேலே ராவும் டாவும் மாறுவதை சொன்னேன். அதனால் லவும் லவும் ரொம்ப நெருங்கினவை. அநேகமாக நாம் லலிதம் நளினம் சீதலம் என்று சொல்கிறதை சம்ஸ்கிருத புத்தகங்களில் லலிதம் நளினம் சீதலம் என்றுதான் போற்றியிருக்கோம். அத்தனை நெருங்கினவை. லவும் ழவும் ரொம்ப ஆப்தம் என்பதை சொல்லவே வேண்டாம். தமிழுக்கே ஏற்பட்ட மதுரையிலே இருக்கிறவர்கள் வாழைப்பழம் என்பதை வாழைப்பழம் என்றுதானே சொல்கிறார்கள். தமிழுக்கே பிரத்யேகமானது என்று நினைக்கிற ழவை மாற்றி சொல்கிறார்கள். இப்போது நான் ஒரு புது விஷயம் சொன்னேன். தமிழில் மாத்திரம் இருப்பதாக நினைக்கப்படும் இந்த ழ வேதத்திலும் இருக்கிறது என்று. சாம வேதத்தில் ஜைமினி சாகை என்று ஒன்று இருக்கிறது. அதை தலவகார சாகை என்றும் சொல்வார்கள். மற்ற வேதங்களில் மற்ற சாகைகளில் ட அல்லது லவாக இருப்பதை தலவகார சாகையில் ழ மாதிரிதான் ஒழிக்க வேண்டும். முறைப்படி தலவகார சாகையில் அத்தியனம் பண்ணினவர்கள் இப்படி ழக்காரமாகத்தான் சொல்கிறார்கள். அதை பூர்ணமான ழ என்று வேண்டுமானால் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளூர அந்தர்பாவமாக அது ழ சப்தம்தான் என்பதில் சந்தேகமில்லை. ரிக்வேதத்திலேயே கூட இப்படி ழகாரம் சில இடங்களில் ஒலிக்கிறதுண்டு. சாதாரணமாகவும் டவும் லாவும் ஒன்றுக்கொன்று மாறி வரும் என்றபடி யஜுர்வேதத்தில் டகாரம் வரும் இடங்களில் ரிக்வேதத்தில் லகாரம் வருவதுண்டு. வேதத்தில் முதல் மந்திரத்தில் முதல் வார்த்தை அக்னிமீடே என்பது. அக்னிமீடே என்பது இப்போது அனுஷ்டானத்தில் மெஜாரிட்டியாக இருக்கிற யஜுர்வேத பாடம்தான். இது ரிக்வேதத்தில் இது அக்னிமீலே என்றுதான் இருக்கிறது. இங்கே லே என்பதை ரே மாதிரி சொல்ல வேண்டும். யஜுர்வேதத்தில் வருவதும் ரொம்ப பிரசித்தியோடு இருப்பதுமான ஸ்ரீ ருத்ரத்தில் மீடுஷ்டமாய என்று ஒரு இடத்தில் வருகிறது. இந்த வார்த்தை ரிக்வேதத்திலும் உண்டு. அங்கே மீடுவில் வரும் டு என்பது லகாரமாக இல்லாமல் ழகாரம் அந்தர்பாவமாக துணிக்கிற சப்தமாகவே இருக்கிறது. பொதுவாக ரிக்வேதத்தில் ழவாக இருப்பது யஜுர்வேதத்தில் டவாகவும் தலவகார சாமவேதத்தில் ழவாகவும் இருப்பதாக சொல்லலாம். இப்போது இந்த ஒவ்வொரு வேதமும் நிறைய அனுஷ்டானத்தில் உள்ள பிரதேசங்களை எடுத்துக்கொண்டு அந்த பிரதேச பாஷைகளின் விசேஷத்தை பார்க்கலாம். வேதம் ஆரியர்களே சேர்ந்தது, திராவிடம் அதற்கு வித்தியாசமானது என்று இக்காலத்தில் கிளப்பிவிட்டிருப்பதால் திராவிடத்தில் உள்ள மூன்று பிரதேசங்களையே எடுத்துக்கொள்ளலாம். அதாவது தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மூன்று பாஷைகளை எடுத்துக்கொள்ளலாம். தமிழிலே ழக்காரம் விசேஷம், தெலுங்கிலே ட சப்தத்தின் பிரயோகம் விசேஷமாக வருகிறது, கன்னடத்தில் ல என்ற சப்தம் அதிகமாக இருக்கிறது. தமிழிலே ழ வரும் இடங்களில் தெலுங்கிலே டவும் கன்னடத்தில் லவும் வருகின்றன. உதாரணமாக பிரவாளம் என்று ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை இருக்கிறது. பவழம் என்று தமிழில் சொல்வது அதுதான். இதையே தெலுங்கிலே சொல்லும்போது பகடாலு என்கிறார்கள். கன்னடத்திலே ஹவள என்கிறார்கள்.
பிரவாளம் என்பதுதான் பவழமாயிருக்கிறது, பகடாலு ஆயிருக்கிறது. சம்ஸ்கிருத வார்த்தை தமிழில் மாறியதை விட தெலுங்கில் ஜாஸ்தி மாறி பிரவாளத்தில் வரும் வவும் க என்று வித்தியாசப்படுத்தி இருக்கிறது. அது தெலுங்கு மொழி பண்பு, ஜீனியஸ் ஆஃப் த லாங்குவேஜ். இதே போல பிரவால என்பது கன்னட ஹவால என்று மாறுகிற போது முதல் எழுத்தே ரொம்பவும் மாறுகிறது. பிர என்பது தமிழிலும் தெலுங்கிலும் ப ஆனது சின்ன மாறுதல் தான். கன்னடத்திலோ ஹ என்றே மாறிவிட்டது. ஆனால் இதுதான் கன்னடத்தின் பிரத்யேக மொழி பண்பு. மற்ற பாஷைகளில் பவாக இருப்பது அதிலே ஹவாகிவிடும். பம்பாசரஸ் என்பது ஹம்பா என்றாகி ஹம்பி, ஹம்பி ரூயின்ஸ் என்றாகி இருக்கிறது. நாம் பால் என்பதை கன்னடத்தில் ஹாலு என்கிறார்கள். நாம் புகழ் என்றால் கன்னடத்தில் ஹொகலு என்பார்கள். இங்கெல்லாம் ப என்பது ஹவாகிறது போலத்தான் பிரவாலமும் ஹவாலமாகிறது, ஹவலமாகிறது. நான் இந்த ப ஹ வித்தியாசத்தை சொல்ல வரவில்லை. பிரவாளத்தின் ல தமிழில் ழவாகவும் தெலுங்கில் டவாகவும் கன்னடத்தில் மூலமான ல ரூபத்திலேயே இருப்பதையும் தான் சுட்டிக்காட்ட வந்தேன். இந்த வார்த்தை மட்டுமில்லாமல், அதாவது சம்ஸ்கிருத ரூட்டிலிருந்து வந்த பிரவாளம் போன்ற வார்த்தைகளில் மட்டுமின்றி திராவிட பாஷைகளில் மட்டுமே இருக்கிற வார்த்தைகளிலும் கூட தமிழில் ழ வருமிடத்தில் தெலுங்கில் டவும் கன்னடத்தில் லாவும் தான் வருகிறது. மேலே சொன்ன புகழ் என்பதே இதற்கு ஒரு உதாரணம். புகழ் என்ற வார்த்தை சம்ஸ்கிருத தாத்துவில் இருந்து வந்ததல்ல, அது ஒரு திராவிட பாஷை சொல்தான். ஆரியர் திராவிடர் என்று இரு இனமாக பிரிந்திருக்காவிட்டாலும் ஒரே இனத்துக்காரர்கள் சம்ஸ்கிருத தொடர்புடைய பாஷைகளாகவும் திராவிட பாஷைகளாகவும் பிரிந்திருக்கிறார்கள் என்றுதான் இப்போது ஆராய்ச்சி உள்ள நிலையிலிருந்து தெரிகிறது. இன்னும் நன்றாக ஆராய்ச்சி பண்ணினால் இந்த பாஷா வித்தியாசமும் கூட இல்லாமல் எல்லாம் ஒரே மூல பாஷையிலிருந்து, பேரண்ட் ஸ்டாக்கிலிருந்து வந்ததுதான் என்று கூட ஏற்பட்டுவிடலாம். சில மொழி ஆராய்ச்சிக்காரர்கள் லிங்குவிஸ்ட்ஸ் இப்படி தமிழ் சம்ஸ்கிருத பாஷைகளின் ஐக்கியத்தை கூட ஆராய்ச்சி செய்வதாக தெரிகிறது. மிக மிக ஆதி காலத்துக்கு போனால் அப்படி இருக்கலாம். ஆனால் அதற்கு பின் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக திராவிட பாஷைகள் வேறு ரூபமாக மாறிக்கொண்டுதான் வந்திருக்கின்றன. இந்த நிலையை ஏற்றுக்கொண்டு இப்போதைக்கு திராவிட பாஷைகளை தனியாக பிரித்தே தான் இங்கே பேசுகிறேன். புகழ் என்ற வார்த்தை தமிழ் வார்த்தை கன்னடத்தில் ஹொகுலு என்றும் தெலுங்கில் பொகுடு என்றும் இருக்கிறது. இதிலிருந்தும் தமிழ் லகாரம் தெலுங்கில் டகாரமாகவும் கன்னடத்தில் லகாரமாகவும் இருப்பதாக தெரிகிறது. இப்படி தமிழுக்கு ழவும் தெலுங்குக்கு டவும் கன்னடத்துக்கு லாவும் விசேஷமாக இருப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்குமோ என்று ஆலோசித்து பார்த்தபோது அந்தந்த பிரதேசத்தில் உள்ள வேத சாகையின் அத்தியனத்தில் உள்ள அக்ஷர வித்தியாசம்தான் இதற்கு காரணம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன். மகாராஷ்டிரம் கர்நாடகம் உள்பட மேற்கு பிரதேசத்தில் எந்த வேதம் நிறைய அனுஷ்டானத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் ரிக்வேதமாகத்தான் இருக்கிறது. நாசிக்கிலிருந்து கன்னியாகுமரி வரை மேற்கு கரை பிரதேசத்தில் பார்த்தால் ரிக்வேதம்தான் அதிகம். அதனால்தான் அந்த பிரதேசத்தில் வழங்குகிற கன்னட பாஷையில் ள முக்கியமாக இருக்கிறது. வேத ழவே திராவிட பாஷையாக நினைக்கப்படும் பிரதேச மொழியான கன்னடத்திலும் விசேஷ சப்தமாக வந்துவிட்டது. விசாகப்பட்டினத்திலிருந்து மெட்ராஸுக்கு வடக்கு வரை கிழக்கு சமுத்திரக்கரையையும் அதை ஒட்டிய உள்நாட்டையும் எடுத்துக்கொண்டு, அதாவது ஆந்திர பிரதேசத்தை பார்த்தால் அங்கே 100க்கு 98 பேர் யஜுர்வேதிகள் தான். பாக்கி 2% ரிக்வேதிகள். தெலுங்கு தேசத்தில் சாமவேதம் இல்லை என்றே சொல்லிவிடலாம். இந்த பிரதேசத்தில் யஜுர்வேதம் முக்கியமாய் இருப்பதால் அத்தியனத்திலே ரிக்வேதத்தில் வரும் ள இங்கே டாவாகத்தானே ஓதப்படும். விசாகப்பட்டினத்திலிருந்து மெட்ராஸுக்கு வடக்கு வரை கிழக்கு சமுத்திர கரையையும் அதை ஒட்டிய உள்நாட்டையும் எடுத்துக்கொண்டு ஆந்திர பிரதேசத்தை பார்த்தால் அங்கே 100க்கு 98 பேர்கள் யஜுர்வேதிகள் தான்.
அத்தியாயத்திலே ரிக்வேதத்திலே வரும் ள இங்கே டவாகத்தானே ஓதப்படும். இதை வைத்தே இங்கே ரீஜனல் லாங்குவேஜ் பிரதேச பாஷை ஆக உள்ள தெலுங்கிலும் மற்ற பாஷைகளின் ள என்பது டவாகிவிடுகிறது. தமிழ் தேசத்தை எடுத்துக்கொண்டால் பிற்காலத்தில் இங்கேயும் யஜுர்வேதிகள் தான் அதிகமாகிவிட்டார்கள். ஆனாலும் தெலுங்கு தேசத்தில் உள்ள அளவுக்கு இருக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் 100க்கு 80 பேர் யஜுர்வேதிகள் என்று சொல்லலாம். பாக்கியில் 15% சாமவேதம் இருக்கும், 5% ரிக்வேதம் இருக்கும். இப்போது இப்படி இருந்தாலும் முற்காலங்களில் தமிழ் தேசத்தில் சாமவேதம் இன்னும் நிறைய இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன. சாமவேதத்தில் இருந்த 1000 சாகையை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள் என்று ஊகிக்க முடிகிறது. 1000 சாகை உடையான் என்பதாக தேவாரத்திலேயே சில இடங்களில் ஈஸ்வரனை ஸ்தோத்திரம் செய்திருக்கிறது. இந்த 1000 சாகைகளில் தற்போதுள்ள சாமவேதிகளில் கௌதமம் என்ற சாகையை சேர்ந்தவர்களே அதிகமாய் இருந்தாலும் பூர்வத்தில் ஜைமினி சாகை அல்லது தலவகாரம் எனப்படுவதை சேர்ந்த சாமவேதிகள் நிறைய இருந்திருக்கிறார்கள். சோழியர்கள் என்பதாக சோழ தேசத்துக்கே சிறப்பித்து பேசப்படுபவர்களில் இன்றைக்கும் சாமவேதிகளாக இருப்பவர்கள் தலவகார சாகையினராகத்தான் இருக்கிறார்கள். பாண்டிய நாட்டின் கோடியில் திருநெல்வேலியில் உள்ள சோழியர்களை பார்த்தால் கூட தலவகார சாகைக்காரர்களான சாமவேதிகளாக இருக்கிறார்கள். ஆதியில் சோழ தேசத்தில் மட்டுமின்றி பாண்டிய தேசத்திலும் சாமவேதம் நிறைய இருந்திருக்க வேண்டும் என்று இதிலிருந்து தெரிகிறது. சோழியர் என்றால் ரொம்பவும் பூர்வத்திலிருந்தே தமிழ்நாட்டுக்காரர்களாக இருந்த பிராமணர்கள் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். அவர்கள் தமிழ்நாட்டின் ஆதிவாசிகளான பிராமணர்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் தமிழ்நாட்டு பிராமணர்களில் வடமர் என்றும் ஒரு பிரிவு இருக்கிறது. வடமால் வடமா என்கிறோம், என்ன வடைமாவா தோசை மாவா என்று கேலி கூட பண்ணுகிறோம். இது வடமர் என்பதே. தமிழ்நாட்டில் ஆதியிலிருந்து வசித்து வந்த சோழியர்களை தவிர பிற்பாடு வடக்கே இருந்து குறிப்பாக நர்மதா நதி பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறிய பிராமணர்கள் தான் இந்த வடமர்கள். பெயரே அவர்கள் வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்று காட்டுகிறது. ஆனால் இப்போது சிலர் நினைக்கிற மாதிரி அத்தனை பிராமணர்களுமே வடக்கே இருந்து இங்கு வந்தவர்கள்தான். தமிழ் தேசத்தில் ஆதியில் பிராமணர்களே இல்லை என்பது தப்பான அபிப்பிராயம் என்பதற்கும் வடமர் என்ற வார்த்தையே ப்ரூஃபாக இருக்கிறது. எல்லா பிராமணர்களுமே வடதேசத்தை சார்ந்தவர்கள்தான் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பிராமணர்களுக்குமே வடமர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டு பிராமணர்களில் ஒரு பிரிவுக்கு மட்டுமே வடமர் என்று பெயர் இருப்பதாலேயே பாக்கி உள்ள பிராமணர்கள் ஆதியிலிருந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்றுதானே அர்த்தமாகும். அந்த ஆதி தமிழ் பிராமணர்கள் தான் சோழியர்கள் எனப்பட்டவர்கள். வடமர்கள் நர்மதா தீரத்திலிருந்து வந்தவர்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. வடமர்கள் மட்டும் இன்றைக்கும் சந்தியாவந்தனத்தில் நர்மதாயை நமப்பிரதா பிராதக நர்மதாயை நமோ நமக நமோஸ்து நர்மதே துப்பியம் பாஹிமாம் விஷசர்பதக என்பதாக நர்மதைக்கு காலையிலும் நிசையிலும் வந்தனம் சொல்லி தங்களை சர்ப்ப பயத்திலிருந்து ரட்சிக்கும்படி வேண்டிக் கொள்கிறார்கள். தெற்கேயே இருந்த சோழியர்களில் சோமாசி மாறநாயனார் என்ற 63 ஒருவராக கூட ஒரு பெரியவர் இருந்திருக்கிறார். சோமாசி என்றால் பக்ஷணம் இல்லை, சோமயாஜி சோம யாகம் பண்ணுகிறவர் என்பதே சோமாசி என்றாயிற்று. ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாரின் தகப்பனாரும் சோமயாகம் பண்ணினவர். கேசவ சோமயாஜி என்று அவருக்கு பெயர். சாமவேதம்தான் சோமயாகங்களுக்கு விசேஷமானது. தமிழ்நாட்டிலே முக்கியமாக சோழியர்கள் ஆதியில் இருந்தார்கள் என்றால் இங்கே தலவகார சாமமும் வெகுவாக அனுஷ்டானத்தில் இருந்திருக்க வேண்டும் என்றே அர்த்தம். இங்கே சோழ பாண்டிய தேசங்களை பற்றி சொன்னேன். பல்லவ தேசம் சேர நாடு இவற்றின் பிராமணர்களை பற்றி சொல்லவில்லையே என்று தோன்றலாம். ரொம்பவும் பூர்வத்தில் பல்லவ ராஜ்யத்தில் இல்லை. சேர சோழ பாண்டியவர்கள் என்பவர்கள் தான் மூவேந்தர்கள். பிற்கால பல்லவ ராஜ்யத்தில் அடங்கியிருந்ததுதான்.
அதனால் அங்கிருந்த பூர்வீக பிராமணர்களும் சோழியர்கள்தான். வடமர்கள் என்று வடக்கே இருந்து வந்தவர்களில் பலர் தமிழ்நாட்டின் வடபகுதியான பல்லவராஜ்யத்திலேயே தங்கிவிட்டார்கள். இவர்களுக்கு ஔத்தரவடமர் என்று பிற்பாடு பெயர் உண்டாயிற்று. தமிழ்நாட்டுக்கு வடக்கே இருந்து வந்த பின் தமிழ்நாட்டுக்குள் அதன் உத்தர பாகத்தில் வடக்கு பகுதியில் தங்கிவிட்டதால் ஔத்தர என்று அடைமொழி ஏற்பட்டது. வடமர்களிலும் சாமவேதிகள் சிலர் உண்டு. ஆனால் இவர்கள் ஜைமினியம் எனப்படும் தலவகார சாகையை சேர்ந்தவர்கள் அல்ல. அதிக அனுஷ்டானத்தில் உள்ள கௌதம சாகையை சேர்ந்தவர்களே. தமிழ் மொழியும் இலக்கியமும் முறையாக ரூபம் பெற்று வந்த பழைய காலத்துக்கு வடமர்களின் வருகை ரொம்பவும் பிற்பட்டது. ஆதலால் அவர்களுடைய அத்தியயன முறை நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு சம்பந்தமில்லாதது. தமிழ் பாஷை நன்றாக ரூபம் பெற்று சங்க இலக்கியங்கள் தோன்றிய பின்பே வந்த பல்லவர் சமாச்சாரம் நம் சப்ஜெக்டுக்கு அவசியமில்லாத விஷயம்தான். சேர நாட்டு சமாச்சாரத்தை பார்க்கலாம். தற்போது கேரளமாகிவிட்ட சேர நாட்டிலே மலையாள பாஷை வழங்குகிறது. தமிழ் தெலுங்கு கன்னடத்தை சொன்னபோது மலையாளத்தை சேர்க்காமல் விட்டதற்கு காரணம் இந்த பாஷையும் பல்லவர்களைப் போல வடமர்களைப் போல பிற்காலத்து சமாச்சாரம் என்பதே ஆகும். சுமார் 1000 வருஷத்துக்கு முந்தி வரையில் கேரள நாடு தமிழ்நாட்டின் பாகமான சேர நாடாகவும் அங்கிருந்த பாஷை தமிழாகவும் தான் இருந்தது. பிறகுதான் தமிழிலிருந்தே மலையாளம் தோன்றியது. தமிழில் ழ தெலுங்கில் டவாகவும் கன்னடத்தில் ழவாகவும் வித்தியாசப்பட்டிருந்தாலும் மலையாளத்தில் ழவாகவே தங்கிவிட்டது. நாம் புழை என்பதை மலையாளத்தில் புழா என்றே சொல்கிறார்கள். நாம் ஆலப்புழை அம்பலப்புழை என்றால் அவர்கள் ஆலப்புழா அம்பலப்புழா என்பார்கள். இத்தனை கொஞ்சம்தான் வித்தியாசம். அதனால் மலையாள பாஷையை விட்டுவிட்டு அந்த சீமையில் ஆதியிலிருந்தே இருந்து வந்திருக்கிற வேதத்தை பார்ப்போம். நம்பூதிரிகள் எனப்படும் மலையாள பிராமணர்கள் தான் நீண்ட நெடும் காலமாக ரொம்பவும் சாஸ்திரோத்தப்படி வேத அத்தியயனம் செய்து வருகிறார்கள். இவர்களில் ரிக் யஜுஸ் சாமம் என்கிற திரிவேதிகளும் இருக்கிறார்கள். குறிப்பாக சாமவேதிகளில் தலவகார சாகியை பின்பற்றும் நம்பூதிரிகள் இருக்கிறார்கள். பாஞ்சான்மனை என்று நல்ல வைதீகமான ஒரு நம்பூதிரி பரம்பரை இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் தலவகார சாகையினரே. தமிழ்நாட்டு சாமவேதிகளில் தற்போது கௌதம சாகையினர் அதிகமாகிவிட்ட போதிலும் மலையாளத்தில் சாமவேதிகள் தலவகார சாகையினராகவே இப்போதும் இருக்கிறார்கள். பரம்பரையாக தலவகாரம் ஓது வருகிற நம்பூதிரிகள் மற்ற சாகைகளில் ட அல்லது ழவாக வருவதை ழக்காரமாகவே உச்சரிக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் அத்தியயனம் செய்வது போலவேதான் அங்கேயும் இருக்கிறது. ஆதியில் அதுவும் தமிழ்நாடாகவே தான் இருந்திருக்கிறது. மலையாளத்திலும் தமிழ்நாட்டிலும் உள்ள தலவகார சாம சுவடிகளில் எல்லாம் ழ என்றே இந்த இடங்களில் எழுதியும் இருக்கிறது. சுவடியில் மட்டுமின்றி அச்சு போட்ட பிரதிகளிலும் இப்படியே இருக்கிறது. இப்படியாக வேறெந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு தமிழ் தேசத்திலேயே தொன்று தொட்டு தலவகார சாம சாகை இருந்து வந்திருக்கிறது. வேறெந்த பகுதியிலும் இல்லாத உச்சரிப்பும் அதோடு வேத அத்தியனத்திலே வந்திருக்கிறது. சங்க நூல்களின் உரையாசிரியர்களுள் முக்கியமானவராக நச்சினார்கினிய தொல்காப்பியத்துக்கு எழுதிய உரையில் தைத்திரியம் பௌடிகம் தலவகாரம் சாமம் என்று 4 வேதங்கள் இருந்ததாக சொல்லியிருக்கிறார். இவர் சாகைகளையே வேதம் என்று தவறுதலாக சொன்னாலும் கூட இதிலிருந்தே ஆதியில் தமிழ்நாட்டில் தலவகாரம் என்பதே ஒரு முழு வேதம் மாதிரியான ஸ்தானத்தை பெற்றிருந்தது என்றும் தெரிய வருகிறது அல்லவா? தைத்திரியம் என்பது கிருஷ்ண யஜுர்வேதத்தை சேர்ந்த தைத்திரிய சாகை. பௌடியம் என்பது பௌஷ்யம் எனப்படும் ரிக்வேதத்தில் சாங்காயன சாகையை சேர்ந்த கௌஷீதகி பிராமணத்துக்குத்தான் பௌஷ்யம் என்றும் பெயர். இங்கே பௌடியம் என்று இவர் சொல்வது ஆழ்வார் வாக்கிலே பௌழியா என்று வருவதிலிருந்தும் டவுக்கும் ழவுக்கும் உள்ள தொடர்பு தெரிகிறது.
ஆக இப்படி வேத சாகிகளில் உள்ள உச்சாரண பேதத்தை வைத்தே அந்தந்த பிரதேசங்களில் உள்ள பாஷைகளில் தனி தன்மையுள்ள எழுத்து உண்டாகியிருக்கிறது. திராவிட தேசத்தை மட்டும் வைத்து நான் இப்படி சொன்னதை இப்போது ஆல் இந்தியா லெவலிலும் அகில இந்திய ரீதியிலும் இன்டர்நேஷனல் லெவலிலும் சர்வதேச ரீதியிலும் சொல்ல போகிறேன். இப்போது வட இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அங்கே ய வரவேண்டிய இடங்களில் ஜவையும் வ வரவேண்டிய இடங்களில் பவையும் உபயோகப்படுத்துவது அவர்களுடைய வழக்கமாயிருக்கிறது. பேச்சு மொழியில் கலோக்கியலாக மட்டுமின்றி அவர்களுடைய பாஷைகளில் இலக்கிய மொழியிலும் கூட லிட்ரரியாகவே இப்படி ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் வவை பவாக்குவது வங்காளத்திலும் யவை ஜவாக்குவது உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் இன்னும் வடக்கான இடங்களிலும் மிகவும் அதிகமாக காண்கிறது. வங்காளத்தில் வ பயோர பேதம், அதாவது வக்கும் பவுக்கும் பேதம் இல்லை என்பதை ஒரே அடியாக பின்பற்றுகிறார்கள். தமிழிலும் பீஷ்மர் என்பதை வீட்டுமர் என்றும் பீமன் என்பதை வீமன் என்றும் பவை வ ஆக்குகிறோம். ஆனால் ஒரே அடியாக மாற்றுவதில்லை. வங்காளிகளோ வவை எல்லா இடங்களிலுமே பவாக்குகிறார்கள். வங்காளமே பெங்கால் ஆகிறது. வங்கவாசி என்பதை பங்கபாசி என்று சொல்வார்கள். இப்படி சொல்வது பிழை என்பதை அவர்களே அறிந்து கொண்டார்கள். வங்காள தேசத்தில் இந்த தப்பை திருத்த ஒரு பரீட்சத்தை ஏற்படுத்தினார்கள். வங்க பரீட்சத் என்பது அதன் பெயர். இனிமேல் பதிப்பிக்கும் புஸ்தகங்களிலெல்லாம் வகாரம் உள்ள இடங்களில் வகாரமாக திருத்த வேண்டும் என்று நினைத்து அப்படியே செய்து வந்தார்கள். அப்படி செய்ததில் சுவாவமாக பகாரம் இருக்க வேண்டிய இடத்திலும் வகாரமாக மாற்றிவிட்டார்கள். பந்து என்பதை கூட வந்து என்று மாற்றிவிட்டார்கள். வங்க பந்து என்ற சரியான ரூபத்தை இதற்கு முன் அவர்கள் பங்க பந்து என்று தப்பாக சொன்னார்கள் என்றால் இப்போதும் வங்க வந்து என்று வேறு விதத்தில் தப்பாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்களாம். வடக்கே மற்ற மாகாணங்களிலும் ஓரளவுக்கு இப்படி வவுக்கு பதில் ப சொல்கிறார்கள். பீகார் என்பதே விஹார் தான். புத்த விகாரங்கள் நிறைய இருந்த பிரதேசம் அதுவே. ராஷ் பிஹாரி என்கிறார்களே, அது ராச விஹாரி என்பதுதான். அவர்கள் வகாரத்தை பகாரமாக மாற்றி உச்சரிப்பதற்கு காரணம் என்ன? பிராதிசாக்கியத்தில் அந்த சீமையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சாகையில் இப்படி சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. அந்த விதியை வேதத்துக்கு மட்டுமின்றி பேசுவது எழுதுவது எல்லாவற்றிற்கும் உபயோகப்படுத்தி கொண்டார்கள். இதனால் வேதத்தில் சொன்ன சிக்ஷா விதிகள் இந்த தேசம் முழுவதும் ஒரு காலத்தில் ஸ்ரத்தையாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது என்று தெரிகிறது. தேசம் பூராவிலுமே யஜுர்வேதம் தான் மெஜாரிட்டியாக பரவி இருக்கிறது என்று முன்பே சொன்னேன். இந்த யஜுஸில் கிருஷ்ண யஜுஸ் சுக்ல யஜுஸ் என்று இரண்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? இவற்றில் தக்ஷிணத்தில் அதிகம் பிரச்சாரத்தில் இருப்பது கிருஷ்ண யஜுஸ், உத்தரதேசத்தில் விசேஷமாக அனுஷ்டானத்தில் இருப்பது சுக்ல யஜுஸ். சுக்ல யஜுஸின் பல சாகைகளில் ஒன்று மாத்தியந்தின சாகை என்பது. அதுதான் வடக்கே சிறப்பாக பின்பற்றப்படுகிறது. இதன் பிராதிசாக்கியத்தில் யவுக்கு பதில் ஜ வரலாம் என்றும் இருக்கிறது. ஷாவுக்கு பதில் க வரலாம் என்றும் இருக்கிறது. இதனால்தான் நாம் புருஷ சுக்தத்தில் யத் புருஷேன ஹவிகா என்கிறான். அவன் அப்படி சொல்வதை கேட்டால் நமக்கு சிரிப்பு வருகிறது. வேதத்தை தப்பாக சொல்கிறான் என்ற கோபம் கூட வருகிறது. நாம் தான் வேத சப்தங்களின் பியூரிட்டியை காப்பாற்றி வருகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் அவன் சொல்வதற்கு சிக்ஷா சாஸ்திரத்தின் அங்கீகாரமே இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னபடி மிக நெருங்கிய தொடர்புள்ள சப்தங்கள் தான் இப்படி ஒன்றுக்கொன்று மாற்ற அனுமதிக்கப்படுகின்றன. ஜாவும் யாவும் கிட்டிய பந்துக்கள் என்பது தமிழை பார்த்தாலும் தெரிகிறது. ஜாவா என்று சொல்கிற ஜாவக தீவை தமிழ் நூல்களில் யாவகம் என்றே சொல்லியிருக்கும். சாதாரணமாக ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தாக வருகிற ஜவை ச என்பதே தமிழ் வழக்கமாய் இருந்தாலும் வார்த்தைக்கு நடுவே ஜ வந்தால் அதை ய என்றே ஆக்கி வருகிறோம். அஜன் பங்கஜம் என்பவற்றை அயன் பங்கயம் என்கிறோம்.
என்பது ஷவில் ஒரு வகைதான். ஷவும் கவும் பரஸ்பரம் மாறும் என்பதால் ச என்பதால் ஷவும் கவும் அப்படி மாறலாம் என்றே தெரிகிறது. இதற்கேற்றால் போல் நாம் கை என்பதை தெலுங்கில் செய் என்கிறார். சை என்கிற ஒலிதான் இது. செய்வது காரியம் பண்ணுவது முக்கியமாக கையின் தொழில்தான். அதனால் கை என்பதை விட தெலுங்கிலே உள்ள செய் என்பதுதான் அதன் காரியத்தை தெரிவிக்கிற செய் பண்ணு என்ற ரூட்க்கு பொருத்தமாய் இருக்கிறது. சம்ஸ்கிருதத்திலும் இப்படித்தானே கர என்றால் செய்வது என்ற அர்த்தமும் கை என்ற அர்த்தமும் இருக்கிறது. சங்கர நல்லதை செய்கிறவர், கரோமி என்றால் செய்கிறேன். கைக்கும் கர என்றே வார்த்தை இருக்கிறது. ஆனால் தமிழிலும் முதலில் செய்யாக இருந்ததுதான் அப்புறம் கை ஆகிற்றோ எனவோ. இப்போது தமிழில் செய் என்பது வேர்பாக மட்டுமே இருக்கிறது. அந்த ச என்பது கவாக மாறி கை உண்டாகி இருக்கிறது. இன்னொரு விஷயம், ஷவும் ஷவும் ரொம்ப கிட்டின ஒலிகள். தமிழிலே ப என்பது வ ஆகிறது என்றால் வடதேசத்து பாஷைகளில் வ என்கிறது ப ஆகிறது என்றேன் அல்லவா? அவ்விதமே தமிழில் ஜ என்பது ய ஆகிறது, ஷ என்பது க ஆகிறது என்றால் எதிர்வெட்டாக வடக்கிலே ய என்பது ஜவாகவும் ஷ என்பது கவாகவும் ஆகிறது. அது அவர்களுடைய அனுஷ்டானத்தில் உள்ள வேத சாகையின் சிக்ஷா விதிப்படி ஏற்பட்டதாகும். இதனால்தான் யத் புருஷேன ஹவிஷாவை ஜத் புருஷேன ஹவிகா என்கிறான். இதே மாற்றத்தை வடக்கிலே உள்ள எல்லா வார்த்தைகளுக்கும் ஏற்படுத்திவிடார்கள். யமுனாவை ஜமுனாவாக்கி விடுகிறார்கள், யோகியை ஜோகி ஆக்குகிறார்கள். யுக யுக என்பதற்கு ஜுக ஜுக என்பார்கள். யாத்ரா என்பது ஜாத்ரா ஆகிறது. ஷ என்பது கவாக மாறுவதில் ரிஷி என்பதை ரிக்கி என்கிறார்கள். க்ஷாவும் ஷவும் ரொம்ப பந்துக்கள் அல்லவா? நம்மிலேயே எத்தனை பேர் லக்ஷ்மி என்பதை இலக்குமி என்கிறோம். இப்படி அநேகம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போது இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகலாம். கிறிஸ்துவ வேதமான பைபிள் பிறந்த பாலஸ்தீனம், இஸ்ரேல் முதலான செமிட்டிக் நாடுகளுக்கு போகலாம். பைபிளின் ஓல்ட் டெஸ்டமென்ட் முகமதியர்களின் குரானுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வந்தவர்கள் குரானிலும் வருவார்கள். ஆனாலும் அரேபியாவில் உச்சாரணம் மாறுகிறது. ஜோசப் என்பது யூசுப் ஆகிறது. ஜெஹோவா என்பது யெகோவா என்று வருகிறது. கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இப்படி வித்தியாசம் என்பது மட்டுமில்லை, கிறிஸ்துவ தேசங்களுக்குள்ளேயே சில பாஷைகளில் யக்கரம் ஒலிக்கிறது, சிலவற்றில் ஜக்கரம் ஒலிக்கிறது. ஜேசு ஏசு ஏசு என்பதாக அந்த மதஸ்தாபகர் பேரே ரெண்டு விதமாகவும் வருகிறது. ஏஜிவி பக்கம் போய்விட்டால் ஜகாரம் வந்துவிடுகிறது. இதற்கெல்லாம் மூலம் வேதத்தில் இருக்கிறது என்றும் ஆராய்ச்சி பண்ணப்படுகிறது. யஹ்வன் என்று வேதத்தில் சொல்லப்படும் தேவதைதான் ஜெஹோவா யெகோவா என்கிறார்கள். தியவ் பிதா தியாவா பிருத்வி என்பதே ஜூபிடர் ஆயிற்று என்கிறார்கள். சம்ஸ்கிருத வார்த்தை ஒன்றின் ஆரம்பத்தில் ஒற்றெழுத்து வந்தால் அது மற்ற பாஷைகளில் உதிர்ந்துவிடும். இம்மாதிரி தியௌபிதார் என்பார் என்றால் யௌபிதார் தான், அது ஜூபிடர் ஆயிற்று. இப்படி மூல ரூபத்தில் யஹ்வன் யௌபிதா என்று இருந்ததே அப்புறம் ஜகாரபேதம் அடைந்து ஜெகோவா ஜூபிட்டர் என்று ஆயிற்று என்றால் என்ன தோன்றுகிறது? ஆதியில் எங்கேயும் லோகம் பூராவும் வேதானுஷ்டானம் இருந்தபோது கிரீஸை சுற்றியிருந்த தேசங்களில் யஜுர்வேதத்தின் மாத்தியந்தின சாகை அதிகம் பிரச்சாரத்தில் இருந்தது என்றுதானே ஊகிக்க முடிகிறது.